பொம்பள புள்ளைக்கு யார் கை தட்டுறாங்களோ மூத்திரமா போகும். ஜித்தி ஜில்லாடி மாமா கிழாடி மாமா சங்கமங்கலம் முத்து அப்பா எங்கப்பா அந்த பக்கம் போட்டுருக்காரு பாரு குத்தமில்லை
ரொம்ப வருத்தப்படுறேன். பாரபட்சம் இல்லாம எழுதிட்டாங்க ஐயா, அப்படித்தான் இருக்கேன். உட்காந்துருக்க சைச பூரா பாரு, தாய்மறை பூரா என்னமோ நூறு நாளை கேளுக்கு உட்காந்த மாதிரி. ஏ கையே கட்டினா என்ன மௌன வரதா? மௌன வரதுமா? எங்க ஊரு மாறியம்மா தங்கமாக தாரியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா. தண்ணி ஊட்டி வளர்க்கலமே தாயே முத்து மாறியம்மா, தண்ணி ஊட்டி வளர்த்து வீடு தாயே முத்து மாறியம்மா. எங்க ஊரு அவரு அன்பளிப்பு கொடுக்கிறோங்கிற என்ன காலையில் எங்க சித்தப்பன தான் கேட்க போறாங்க. நல்ல பப்பு நல்ல குடிச்சவங்க பால்வாடி பக்கைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. Thank you.
அந்த பாட்டு பாடாதமா, தூக்குறதுக்கு எந்த பாட்டை படிக்கிட்டு இருக்க? எங்க ஊர்ல எல்லாம் தூக்குவதற்கு இந்த பாட்டே தான் பாடும். ஆமா, பெரிய நக்கீரம் பேச்சு, தூக்கி பாட மட்டும் தான் பேசுவாங்க. அபசரணமா அப்படி பாடக்கூடாது. வீடு வரை உறவு, வீதி வரை வளைவு. வந்ததுக்கு குத்தமா என்னப்பா? வீடு வரைக்கும் உருவ சொல்றீங்க? அவ்வளவுல ஒரு வீடு வரை உருவன்னு சொல்றாங்க. என்னயா எந்த பாட்டு பாடுற? ரஜினி கடந்து பாடுற அந்த மாதிரி பாட்டு பாடு. ரா ரா ஹா. என்ன இந்த மைசை அமத்துல இந்த மைசை அமத்துல இருக்கே அப்பா அமத்திட்டா புள்ள. ஏய் நீ இங்க பாரு. இதுதான் நம்ம பங்காளிக்கிறது. இந்த பாட்டு வேணாமா? அந்த பாட்டு கடைசியில பாடும் பொழுது கடைசியில கொளுத்தி போடுவாங்க. ஏற்கனவே அப்படிதான் இருக்குது. வேற அமத்து சொல்லாத. காக்கை கூட பாட்டு பாடலாம் போராகுவா வெள்ளை சுத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? உனக்குதான் அம்மனுக்கு துள்ளுமறி கிராய் வாங்கி கொடுத்தவர்கள் கருப்பையா சரசா அவர்கள் பொன்னாடி குடும்பத்தார் யாராவது ஒருத்தர் வருங்க. மணிமேகலா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கவரிக்கப்படுகிறது. முனிசாமி கோயந்தம்மா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மணிமேகலை, நான் உங்களை லவ் கொள்ளணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் தான் பண்ணணும். நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. நீ லவ் பண்றேன்னு சொன்னா அவங்க கத்துறாங்க. விடு, அவங்களுக்கு தெரியும் நான் யாரு நீ யாருங்கிறது. அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் உங்களை மச்சான் மச்சான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனாய் என்ன? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனாய் என்ன? கண்ணை உந்தன் பேர் என்ன? வெள்ளி கொழுசி போகும் திசையில் ஆவினின்ற சிந்து மூக்கோ
பாடாத நாளில்
Vale.
Chupa.
விருப்பம் விட்டவன் என்ன ஆசை? உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? நல்ல வாசியம், இதுதான் செய்யும் தொழிலே தெய்வம்.
எல்லாருக்கும் அன்னைக்கு பிதாவும் முன்னறி தெய்வம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு மட்டும் ஒரு தெய்வத்தை தனியா ஒதுக்கி வச்சாங்க. பெண்களுக்கு மட்டும் ஒரு தெய்வமா, என்ன தெய்வம்? கணவனே கண் கண்ட தெய்வமா, கல்யாணம் ஆன பெண்களுக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னாங்க. எப்ப? அப்ப. ஆனா இப்ப என்ன, படிச்சாலும் படிக்காட்டியும் கணவர் நல்லா வச்சிருந்தாலும் வைக்காட்டியும் செய்யும் தொழிலே தெய்வம். பாதி பெண்கள் பூரா அவங்க சொந்த கால நின்னுதான், சொந்த கைய ஊனிதான் எல்லாருமே இப்ப பிழைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம், எல்லாருக்கும் எல்லா தொழிலும் தெய்வம் தான். இப்ப எனக்கு நல்லா பாடணும், நல்லா பேசணும், நான் அண்ணன்ட்ட நல்லா பேர் வாங்கணும்னு ஆசை, நான் என்ன பண்ண, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வாங்கணும்னு ஆசை, ஆசிக்கணும்னு ஆசை. நம்ம ஒலிபெருக்கி முத்துக்கு நல்ல ஒலிபெருக்கி போடணும், பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஒன்னையாட்ட வயசு பயில்களுக்கு நல்ல அழகான பொம்பளை பிள்ளையா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படிதானே எனக்கு ஒரு ஆசை இருக்கு, யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காதலிக்கணும்னு ஆசை. ஆமா, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து, நல்ல பையனா பார்த்து காதலிக்கணும்னு ஆசை. நீதான் நல்ல மாப்பிள்ளையா, நீ எல்லாம் வந்துடாத, ஒரு ஒரே நாள்ல கொண்டுருவேன். ஏன்னா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை. இப்ப அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே இங்க இருக்கிறவங்களாம் நல்ல மாப்பிள்ளைகள் தான், கல்யாணம் பண்ணவோடும் மாப்பிள்ளைகள் தான், கல்யாணம் பண்ணாதவோடும் மாப்பிள்ளைகள் தான். ஏன்னா மாப்பிள்ளைனாவே ஜான் பிள்ளைனா ஆண் பிள்ளை, அவங்களனாவே மாப்பிள்ளைன்னு தானே அர்த்தம். அவர் 60 வயசுல நம்ம ஐயா வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வந்தாலும் பாரு, 60 வயசுல கிழவி மாதிரியே தெரியல, மாப்பிள்ளை மாதிரி நடந்து போறாரு அப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது 60 வயச அப்பத்தாவை பார்த்து பாரு எப்படி கன்னி பொண்ணு மாதிரி போகுதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்ப ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் 60 வயசானாலும் 70 வயசா இருந்தாலும் மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாமே நல்ல மாப்பிள்ளைகள் தான். இப்ப 15 வயசுக்கு மேல டேனியலு நம்ம தமிழ்நாட்டுல படிக்காத மாப்பிள்ளைய கூட பாத்துடலாம், ஆனா பாட்டுல குடிக்காத மாப்பிள்ளைல இப்ப எல்லாம் பார்க்கவே முடியல. அதனாலதான் நான் கேட்டேன், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காதல் பண்ணணும் அப்படின்னு ஆசை. வா பாருங்களேன், இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி 12வது பொது தேர்வு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த பொது தேர்வுல முதல் மதிப்பெண் எடுத்தது யாரு, நம்ம மாநிலத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நந்தினி அப்படின்ற ஒரு சாதாரண கூலி தொழிலாளனுடைய மகள் முதல் மதிப்பெண். நம்ம மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை, எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, பெருமையா பேசுறாங்க அது இன்னும். அதே மாதிரி 2வது மதிப்பெண் எடுத்தது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. பாருங்க, அவங்க அப்பா இறந்த அன்னைக்குதான் அந்த பிள்ளைக்கு பொது தேர்வான். அப்பா இறந்த பிணத்தை வீட்டுல வச்சுட்டு போய் பொது தேர்வு எழுதிட்டு வந்திருக்கான், அதுல 2வது மதிப்பெண். அந்த பொண்ணு வரல அப்படின்னா இந்த பொண்ணு தான் முதல் மதிப்பெண், அப்ப 2வது மதிப்பெண் இது. அதே மாதிரி 10வது பொது தேர்வுல பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அங்கேயும் ஒரு பொம்பளை பிள்ளை தான் முதல் மதிப்பெண். அதே 2வது மதிப்பெண் நம்ம சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் பார்த்திருப்போம், முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண்னு பொம்பளை பிள்ளைங்க போட்டாதான் ஒட்டியிருக்கோம். இந்த பொண்ணுதான் முதல் மதிப்பெண், பொண்ணுதான் 2வது மதிப்பெண் அப்படின்னு பெண்கள் போட்டாவே ஒட்டியிருக்கு. பெண்கள்லதான் முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண்லாம் எடுத்திருக்காங்களே. அப்போ அந்த நாட்டுல ஆண்கள்லாம் படிக்க தானே செய்யறாங்க, அப்போ பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் மதிப்பெண் எடுத்து முதலாவதுல எடுத்திருக்கு, இந்த பசங்கள்லாம் படிக்கிறாங்களா இல்லையா? அதுக்குத்தான் நான் சொன்னேன், நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு. நான் எங்க போய் தேர்ந்தெடுக்கிறது, எங்க போய் நான் நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறது சொல்லு. அதுதான் பெரிய விஷயம். இப்பெல்லாம் நம்ம நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? பொண்ணு பற்றாக்குறையா? இல்ல, பெண்கள் பூரா படிச்சு கௌரவமா இருக்காங்க, பசங்க பூரா படிக்காம குடிச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. 70% பசங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் படிச்ச பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. நான் 100%ல 25% ஆம்பளை பசங்க தான் கண்ணியத்தோடவும் நல்ல படிப்போடவும் ஒழுக்கத்தோடவும் இருக்காங்க. 70% 75% ஆண்கள் பூராமே குடிக்கத்தான் செய்யறாங்க. இந்த எங்க அண்ணன் சொன்ன மாதிரி செல்ல வச்சுக்கிட்டு படம் பார்க்கத்தான் செய்யறாங்க. அப்ப என்ன பண்றது? அதுக்காக தான் பொம்பளை பிள்ளைய பூரா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குடிகார மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன, இதுதான். அதுக்காக தான் நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடுறேன். எங்கேயாவது நம்ம ஊர்லயாவது யாராவது நல்ல மாப்பிள்ளை இருப்பாரான்னு பாக்குறேன், கிடைக்கல.
சரி எப்படியாவது விருக்கு விடிறதுக்குள்ள ஒரு நல்ல மாப்பிளைய தேர்ந்தெடுத்துடுவான் அதனால தாசாத்தை மனசில தென்னாட்டு மாவட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலுத்தூர் வட்டம் செல்லூர் எனும் கிராமத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி 1924ஆம் ஆண்டு பிறந்து செப்டம்பர் 11 1957 இறந்த மா மனிதர் விடுதலை போராட்ட தியாகி அது இரட்டை டம்ளரின் முறையை ஒழித்த ஒரே தலைவன் இரட்டை காலு போட்டு அமர்ந்திருக்கும் சிங்கம் போல் அமர்ந்திருக்கும் நமது தலைவனை இனி ஒரு மனிதருமே பிறக்க முடியுமா தியாகி மானுவேல் சேகர நாயாக முடியுமா தங்கவே முடியலடா
இமானுவேல் பாடமை பாடியதற்காக 100 ரூபாய் அன்புடிப்பாக அளிக்கும். நமது கிராமத்துக்காக மணிமேல அக்கா அவர்கள் சமுதாய பாட்டு பாடலுக்காக வந்திருக்கார். அவருக்காக சோனமுத்தன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். பூமிநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். புளிய கூடிய சேர்ந்த முத்துவேல் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். குமாரகுறிச்சியை சேர்ந்த இளையராசா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். குமாரகுறிச்சியை சேர்ந்த பிரவர் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். கோயந்தராஸ் பிரகாஷ் ராஸ் டிராவல்ஸ் கண்ணகோட்டை அவர்கள் 300 ரூபாய் அக்கா அவர்களுக்கு அன்பளிப்பை தெரிவித்துள்ளார். காவியன் டிராவல்ஸ் காக்கூரை சேர்ந்த மணிமேல அவர்கள் 200 ரூபாய் மணிமேல அவர்களுக்கு அன்பளிப்பை தெரிவித்துள்ளார். கருமலை சேர்ந்த யாக்கப்ப அவர்கள் மணிமேல் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். ஆர் ஜெயக்குமார் டாஸ்மார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். தலைவர் பாடல்களை புதுமையான பாடல்களை பாடினா அக்காவுக்கு இன்னும் வருமானம் வரும். பாடல்கள் புதுமையான பாடல்களை பாடுங்க. மாமா ஏற்கனவே சொல்லிட்டாரு, 4ஆம் தேதி நம்ம ஊருக்கு போறோம், கண்டிப்பா நீ பாட்டு பாடிதான் ஆகணும், ஒரு 10 பாட்டாவது மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. எங்க ஊருக்கு எங்க கிராமத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கீங்க, அடுத்து வரணும். அதனால சமுதாய பாடல் எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அடுத்தடுத்து இந்த கிராமங்கள் தேவேந்திரகுல வேளாண் பூராமே சமுதாய பாடல ரொம்ப விரும்பி அடுத்தடுத்து உங்களை கூப்பிடுவாங்க. நன்றி 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 சார். பாடு. மூனா ராசேந்திரன் அவர்கள் மணிமேல் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். நன்றி நன்றி. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்துணை நல்லிதயங்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆசான் வேதநாயகம் அம்மையார் ஞான சௌந்தரிக்கு பிள்ளையாக பிறந்து வீரத்தை நிலைநாட்டி தமிழக தரைப்படையில் போர்ப்படை தலைவராக பணியாற்றிய நம் இமானுவேல் சேகரனாரின் அடுத்த பெருமை.
இல்ல எனக்கும் காதல் ஆசை வராதா ஆமா காதல சொன்ன காதலே வர வர சொல்ல முடியல சொல்றதுக்கு பயம் வந்துருச்சு வர வர அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா அன்பானவ அழகானவ அந்த அழகி வரட்டும் அந்த அழகி வரக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசைய நம்ம எப்படி வேண்டணும்னா அந்த முருகனை அழகான பழனி மலை ஆண்டவா அழகு பெண்டுகளா சிறுவனை கொள்ளிருப்பேன்